ஸ்ரீ வியாசராயர் பிரதிஷ்டை செய்த ஸ்ரீ காடு ஹனுமந்தராயர். விராடபுரம். விராடராஜனின் சிறப்பான அரசாட்சியால் மக்கள் எவ்வித குறையும் இல்லாதிருந்தனர். விராடராஜனுக்கு உத்தரகுமாரன் என்று ஒரு குமாரன், உத்தரை என்று ஒரு குமாரத்தி. உத்தரகுமாரன் அதிர்ந்து கூட பேசாத பயந்த சுபாவம் கொண்ட இலகிய மனம் கொண்டவன். விராடபுரத்தில் அடர்ந்த காணகங்களும் நீர்நிலைகளும் எங்கும் நிறைந்திருந்தன. பஞ்ச பாண்டவர்கள் 12 வருட வனவாசம் முடியும் போது அடுத்த ஓராண்டிற்கு எங்கு சென்றால் தங்களுக்கு பாதுகாப்பு என எண்ணிய போது அவர்கள் அப்போது வந்து கொண்டிருந்த விராடபுரம் தான் அதற்கு ஏற்றது என்று தர்மராஜன் எண்ணினார். தர்மரின் நடவடிக்கைகளால் நல்லது நடந்தாலும் சரி, தீமை விளைந்தாலும் சரி, அதை அப்படியே ஏற்றுக்கொள்வது என்று மற்ற சகோதரர்களும் அப்போதும் எண்ணினர். அதனால் விராடபுர எல்லையிலேயே ஒரு வன்னி மரத்தடியில் தமது ஆயுதங்களை எல்லாம் புதைத்து மறைத்து வைத்தனர். சில ஆயுதங்களை மரக்கிளைகளில் யாரும் அறியாவண்ணம் பாதுகாப்பாய் வைத்தனர். பின்னர் பஞ்ச பாண்டவர்களும் திரௌபதியும் சுய உருவிலிருந்து தம்மை வேறுபடுத்தி கொள்ள மாறுவேடம் பூண்டனர். தர்ம கங்கபட்டர் என்னும் சன்னியாசி கோலம் பூண்டார். பீமன் வல்லப பட்டர் என்னும் சமையல்காரர் வேடம் தரித்தார். அர்ஜுனன் பிருகன்னலை என்னும் பேடி வேஷத்திற்கு மாறினார். நகுலன் தர்ம கிரந்தி என்னும் தேரோட்டியாக வடிவெடுத்தார். சகாதேவன் தந்திபாலன் என்னும் நாமத்தோடு மாடு மேய்க்கும் கோபாலகனானார். திரௌபதி மாலினி என்னும் பணிப்பெண்ணாக தனது தோற்றத்தை மாற்றிக்கொண்டார். ஊர் எல்லையிலிருந்து விராடராஜனின் அரண்மனைக்கு சென்று அரசனை வேண்டி வணங்கி அங்கே ஒவ்வொருவரும் தாம் பூண்ட வேடங்களுக்கு ஏற்ற பணியில் அமர்ந்தனர். என்னதான் இவர்கள் வெவ்வேறு வேடங்களை தரித்திருந்தாலும் சில சமயம் அவர்களையும் மீறி சுய சுவாவத்தை காண்பிக்க நேர்ந்தது. விராடராஜன் நல்லவனாக இருந்தாலும் அவன் மைத்துனன் கீச்சகன் குரோத குணம் கொண்டவனாக இருந்தான். பணிப்பெண்ணாய் இருந்த திரௌபதியை நிம்மதியாய் இருக்க விடாமல் தொந்தரவு செய்து வந்தான். தொல்லை அதிகமாகவே திரௌபதி சமையல்கார பீமனிடம் விஷயத்தை சொல்ல பீமனின் ஆலோசனையின்படி கீச்சகனை வியாம கூடத்திற்கு வர சொன்னாள். உடற்பயிற்சி நிலையத்திற்கு வர சொன்னாள். திரௌபதியை அடைய வியாம கூடத்திற்கு ஆசையாசையாய் சென்ற கீச்சகன் பெண் போல் முகத்தை முக்காட்டிட்டிருந்த பீமனின் அருகில் சென்றதும் கீச்சகனை பீமன் துவம்சம் செய்தார். செய்தி அறிந்து அங்கு வந்த கீச்சகனின் சகோதரர்களான 105 உபகீச்சகர்களையும் பீமன் கொன்று குவித்ததும் இது நாடெங்கும் பரவியதும் இக்காரியத்தை செய்ய வல்லவன் பீமன்தான் என துரியோதனாதிகள் வேக வேகமாய் வருவதற்குள் அஜ்ஞாதவாச காலம் முடிந்தது. விராடபுரத்தில் அஜ்ஞாதவாசத்தின் போது இதை போன்று பல நிகழ்வுகள். இந்த விராடபுரம்தான் தாராபுரம் என்பதற்கு கோட்டை உத்தர வீரராகவ சுவாமி கோவில் கல்வெட்டுக்களில் பல ஆதாரங்கள் உள்ளன. மேலும் சுவாமியின் நாமத்தில் முதலில் வரும் உத்தர என்பதை வைத்துத்தான் விராடராஜன் தனது புதல்வனுக்கு உத்தரகுமாரன் என்றும் புதல்விக்கு உத்தரை என்றும் நாமகரணம் செய்ததாக இவ்வூர் பெரியவர்கள் பலரும் கூறுவது நியாயமாகத்தான் இருக்கிறது. விராடராஜனின் பசு தொழுவம்தான் இப்போது கார தொழுவாகவும் தளபதி தங்கியிருந்த பட்டணம்தான் தளவாய்ப்பட்டணம் என்றும் விராட நாட்டில் இருந்த பசுக்களை எல்லாம் எதிரிகள் கவர்ந்து சென்றபோது அர்ஜுனன் அவற்றையெல்லாம் துரத்தி விரட்டி மீண்டும் விராடபுரத்திற்கே திருப்பிய இடம்தான் திருப்பூர் என்றும் வில்லிபுத்தூரார் வில்லிபாரதத்தில் தாராபுரமே விராடபுரம் என்பதை தாரதல முழுதும் என்கின்ற பாடலில் செப்பியிருக்கிறார் என்றும் கொங்கு சரித்திரத்திலும் மேலும் இந்நகரை ஆண்ட பல்வேறு மன்னர்கள் சரித்திரத்திலும் இந்த தாராபுரத்தின் சிறப்புகளும் ஆதாரங்களும் இருப்பதை லைப்ரரி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்ட அன்பர்கள் மலர்கள் செய்தித்தாள்கள் நகல்கள் பழைய ஆவணங்களின் விபரங்கள் குறிப்பேடுகளின் சாராம்சங்கள் என்று அனைத்தையும் என்னிடம் தந்தனர். ஆக இப்பகுதி காட்டு பகுதியாய் இருந்ததற்கும் துவாபர யுகத்து விராடபுரம் இதுதான் என்பதற்கும் முன்பே சொன்னதை போல தஞ்சம் என்று வந்தோரை அரவணைக்கும் தலம் இது என்பதற்கும் இதைவிட வேறு எடுத்துக்காட்டுகள் தேவையில்லை என நினைக்கிறேன்.
தாராபுரத்தின் கீர்த்தி நாளுக்கு நாள் ஓங்கி வருவதற்கு அந்த க்ஷேத்திரத்தின் மகிமை ஒரு புறம் இருந்தாலும், அந்தந்த காலகட்டங்களில் அந்த இடத்திற்கு வந்த மகான்களின் சாநித்தியமும் அவர்கள் ஆற்றிய நிலைத்த செயல்களும் இந்த தலம் மேலும் புகழ்மிக்கதாய் விளங்கு காரணமாய் இருந்து வருகிறது. ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளின் முந்தைய அவதாரமான ஸ்ரீ ஸ்ரீ வியாசராஜ சுவாமிகள் நாட்டின் பல பாகங்களுக்கும் விஜயம் செய்து துவைத மத கொள்கைகளை பரப்பி ஹரிபக்தியை மேலும் வளர்த்து ஆங்காங்கே தெய்வீக சிலாரூபங்களை நிர்மாணித்து வந்த காலம் அது. அப்படி அவர் தேசாந்திரம் வருகையில் வனம் நிறைந்த தாராபுரம் பகுதிக்கு வந்தபோது அவரது மனம் நிறைய பல எண்ணங்கள் தோன்ற அப்போதே ஒரு முடிவிற்கு வந்தார். அது சாதுர்மாசிய காலம் ஆரம்பமாக இருந்ததனால் தாராபுரத்திலேயே மாதக்கணக்கில் முகாமிட முடிவெடுத்தார். ஆச்சாரிய ஸ்ரீ மத்வர் ஸ்ரீ பீமசேனராக இருந்தபோது ஒரு வருட காலம் இருந்த தலம் இது என்பதை கருத்தில் கொண்டு தாராபுரத்திலேயே தங்குவதென்று ஸ்திரப்படுத்தி கொண்டு சிஷ்யர்களிடமும் அப்பகுதியில் இருந்தவர்களிடமும் அனுகிரக வச்சனம் செய்யும் போது ஸ்ரீ வியாசராஜர் அருளியதும் அனைவரும் ஆனந்த பரவசமடைந்தனர். அப்படி தங்கிய போது ஸ்ரீ வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி தான் இன்று காடு ஸ்ரீ ஹனுமந்தராய சுவாமி என்று லோக பிரசித்தி பெற்று கீர்த்தியுடன் விளங்கி வருகிறார். ஸ்ரீ வியாசராஜர் அவரது காலத்தில் தேசத்தின் பல பாகங்களிலும் 732 ஆஞ்சநேய விக்கிரகங்களை பிரதிஷ்டை செய்துள்ளார் என்பதை ஸ்ரீ ராகவேந்திர மகிமையின் முதல் பாகத்தில் இருந்து படித்து வருகிறோம் அல்லவா. அவ்வகையில் தாராபுரத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள இந்த காடு ஹனுமந்தராய சுவாமி 89வது பிரதிஷ்டை என்று ஆலய குறிப்பேடுகளில் கூறப்பட்டுள்ளது. ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 5ஆம் பாகத்தில் யாதவகிரியில் ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்த மங்கராயரை பற்றியும், ஆதோனியிலும் ஆதோனியை சுற்றிலும் பிரதிஷ்டை செய்துள்ள 9 ஆஞ்சநேயர் பற்றியும் பார்த்தோமல்லவா. அதேபோல் இந்த தாராபுரத்திலும் ஸ்ரீ காடு ஹனுமந்தராய சுவாமி தவிர தாராபுரத்திலும் தாராபுரத்தை ஒட்டிய பகுதிகளிலும் ஸ்ரீ வியாசராஜரால் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள விபரங்களை வரைபடத்துடன் அடுத்த அத்தியாயத்தில் காணப்போகிறோம். அதற்குள் இந்த காடு ஹனுமந்தராயர் குறித்து சற்று விளக்கமாக காண்போம். ஸ்ரீ காடு ஹனுமந்தராய சுவாமி கம்பீரமாக சுமார் 7 உயரமும் 3 அகலமும் உள்ள நிஜஸ்வரூபம் போன்ற அற்புதமான சிலாரூபம். கோவில் நுழைவாயிலில் இருந்து பார்த்தாலே பிரத்யக்ஷ தரிசனம் தரும் வகையில் அமைந்துள்ள உயர்வான சிலாரூபம். இத்தனைக்கும் கர்ப்பகிரகமும் துவஜஸ்தம்பமும் நல்ல இடைவெளியில் இருந்த போதிலும் நேரடி தரிசனம் தரும் வகையில் ஆலய அமைப்பு அமைந்துள்ளது. ஸ்ரீ காடு ஹனுமந்தராய சுவாமியின் தோற்ற பொலிவு பார்க்க பார்க்க திகட்டாதது. கிழக்கு நோக்கிய சன்னதியில் ஸ்ரீ ஹனுமாரது திருமுகம் சற்றே வடகிழக்காக இருந்தாலும், பாதங்கள் இரண்டும் வடக்கு நோக்கி இருந்தாலும், ஸ்ரீ ஆஞ்சநேயரின் முழு உருவமும் கிழக்கு நோக்கி, அதாவது நம்மை நோக்கி இருக்கும் வண்ணம் அமைந்துள்ளது பிரமிப்பூட்டுவதாய் உள்ளது. ஓவியர் சசி அவர்கள் தாராபுரத்தில் 2 தங்கியிருந்து நேரில் கண்டு குறிப்புகள் எடுத்து வரைந்துள்ள படத்தினை பார்த்து கொண்டே தொடர்ந்து படியுங்கள். சுவாமியின் ரூப லாவண்யம் அப்படியே மனதில் பதிந்துவிடும். ஸ்ரீ ஆஞ்சநேயரின் திருமுகத்தின் வலப்புறம் சக்கரமும் இடப்புறம் சங்கும் துளங்குகின்றன. உயர்த்திய நிலையில் யாமிற்கு உமக்கென்ன கலக்கம் என்று கூறும் வகையில் வலதுகரம் அபயஹஸ்தம் காட்டி நிற்கும் அழகு சொல்லி மாளாது. இடதுகரம் வளைந்து இடுப்பில் சென்று விரல்களை பதித்த வண்ணமும், விரல் இடுக்கில் சௌகந்திகா மலர் தண்டுடன் வளைந்திருக்கும் வண்ணமும், வலப்புற இடுப்பில் கூர்மையான பிச்சுவாக்கத்தியும், மேலும் இடுப்பில் சலங்கை வடிவில் மணியும் விளங்குகின்றன. பின்புறத்திலிருந்து துவங்கும் வாளானது மேல் நோக்கி வலது கரத்திற்கு பின்புறம் சென்று தலைக்கு மேலாக தொடர்ந்து பின்னர் இடது கரத்தை நோக்கி கீழிறங்கும் பாங்கில் வாளில் 3 இடங்களில் மணியுடன் திகழ்கின்றது. காதில் கர்ணகுண்டலங்களும் சிரசில் வேலைப்பாடுகளுடன் கூடிய கிரீடமும், கிரீடத்தின் பின்னால் கத்தியும், கழுத்திலே சுதர்சன சாலக்ராம மாலையும், முகத்திலே நமக்கு தைரியம் கொடுக்கும் காருண்யமும் பார்க்க பார்க்க சலிக்காதவை.
சனிக்கிழமைகளிலும் மற்ற விசேஷ நாட்களிலும் வழக்கத்தை விட அதிகமான கூட்டம் இருக்கும் என்பதால் காடு ஹனுமந்தராய சுவாமியின் லாவண்யத்தை நின்று நிதானித்து தரிசனம் செய்ய சாதாரண நாட்களில் சென்றால் மேற்கூறிய வர்ணனைகளை நேரிலேயே தரிசித்து பரவசமடையலாம். ஸ்ரீ வியாசராஜர் பிரதிஷ்டை செய்கையில் காட்டின் நடுவே வெட்ட வெளியில் மழையிலும் வெயிலிலும் காற்றிலும் இயற்கையோடு இயைந்திருந்த ஸ்ரீ ஹனுமார் தன்னை சேவிக்கும் பக்தர்களுக்கு அன்றிலிருந்து இன்று வரை அபரிமிதமான பலன்களை ஈந்து வருகிறார். கிபி 1810 வாக்கில் அப்பகுதிக்கு டீலன் துரை என்பார் கலெக்டராக இருந்தார். அவருக்கு ராஜ பிளவை நோய் வந்து படாத பாடுபட்டு வந்தார். என்னென்ன வைத்தியங்கள் உண்டோ அத்தனையும் பார்த்தாயிற்று. ஆனால் நோய் மட்டும் குணமான பாடில்லை. ஸ்ரீ காடு ஹனுமந்தராயி ராய சுவாமியின் சக்தியை பற்றி கேள்விப்பட்ட கலெக்டர் துரை சுவாமியை ஆத்மபூர்வமாக வணங்கி தனது நோயை தீர்க்குமாறு வேண்டினார். நோய் நீங்கிய கலெக்டர் வெயிலிலும் மழையிலும் ஸ்ரீ ஆஞ்சநேயர் இருப்பதை போக்க அழகான கர்ப்பகிரகத்தை கட்டி மேலே விமானம் கட்ட முயன்ற போது பக்தர் ஒருவரின் கனவில் சென்று தனக்கு விமானம் வேண்டாம் என்றும் தனக்கு மேலே வெட்ட வெளியே இருக்க வேண்டும் என்றும் அருள அதன்படியே இன்றும் உச்சி காலத்தில் வெயில் அவர் மீது விழுகிறது, மழை கொட்டுகிறது, காற்று எந்த தடையுமின்றி நுழைகிறது. படத்தை பாருங்கள். கர்ப்பகிரகத்தின் மேற்புறம் எத்துணை நுணுக்கமாயும் மேலே வெட்டவெளி இருப்பதும் தெரியும். இதனாலேயே முகப்பில் கூட ராஜகோபுரம் இல்லை. காடு ஹனுமந்தராயருக்கு விமானம் இல்லையே தவிர இவ்வாலயத்தில் உள்ள இன்னொரு சுவாமிக்கு விமானம் உண்டு. அதை பற்றி அடுத்த அத்தியாயத்தில் கூறுகிறேன். கர்ப்பகிரகத்தின் எதிரில் அர்த்த மண்டபமும் அதிலே 8 மர தூண்களும் அவற்றிலே தசாவதாரம் உள்ளிட்ட கண்களை கவரும் சிற்பங்களும் நம்மை ஹொய்சால மன்னர்களின் காலகட்டத்திற்கே இட்டு செல்லும் வண்ணம் உள்ளன. இவ்வாலயத்தின் துவஜஸ்தம்பம் மரத்தால் ஆனது. மேற்பகுதியில் மணிகள் கொண்டது. 1930களில் கட்டப்பட்ட ஹோசா மண்டபம் புது மண்டபம் இந்த துவஜஸ்தம்பத்திற்கு அருகில் இருக்கிறது. இங்கே மூலமூர்த்தியாக ஸ்ரீ ஆஞ்சநேயர் இருந்தாலும் உற்சவ மூர்த்தியாக விளங்குவது ஸ்ரீராமர் ஸ்ரீ சீதாதேவியுடன் உள்ள ஸ்ரீ பக்த ஹனுமான் தான். மூலஸ்தானத்தில் மூலமூர்த்தியின் முன்னால் இருக்கும் இந்த விக்கிரகங்கள் பஞ்சலோகத்தால் ஆனவை. இவற்றிற்குள்ள மிகப்பெரிய சிறப்பு இவை தொழில் ரீதியான சிற்பிகளால் வடிக்கப்படாமல் அவகை சிற்பிகளையே வியக்க வைக்கும் வண்ணம் ஒரு மகானால் வடிக்கப்பட்டது என்பதுதான். ஓ, ஸ்ரீ விஜயேந்திரர் வடித்த ராம விக்கிரகமா என்று நீங்கள் நினைப்பது எனக்கு தெரிகிறது. ஆனால் இப்படி கீர்த்தி வாய்ந்த இத்திருக்கோவில் சுமார் 2 மாதங்கள் பூஜை இல்லாமல் பூட்டி வைத்திருந்த ஒரு சம்பவமும் நிகழ்ந்திருக்கிறது என்றால் நம்ப முடிகிறதா? அப்போதும் இன்னொரு மகான் மூலம் திறக்கப்பட்டு இன்று வரை தடையின்றி நித்திய பூஜைகள் சிறப்புடன் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் யார் என்று அடுத்த அத்தியாயத்தில் கூறுகிறேன்.